மீனா மிதுன் அவர்கள் ரொம்பவே வந்து கூச்சல் போட்டு கத்துனதுனால அவங்களுடைய ஆண் நண்பரையும் அலைக்காக தூக்கியிருக்கிறாங்களாம் காவல்துறையினர். மீனா மிதுனை தொடர்ந்து அவரது ஆண் நண்பர் அபிஷேக்கையும் போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. பட்டியலினத்தவர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்றும், சினிமாவில் இருக்கும் பட்டியலின நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் அனைவரையும் வெளியேற்றினால்தான் நன்றாக இருக்கும் அப்படின்னு சமீபத்தில் தனது ஆண் நண்பருடன் பேட்டியளித்த மீனா மிதுன் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாங்க. நடிகை மீனா மிதுன் இந்த அவதூறு பேச்சுக்கு எதிராக புகார்கள் கூவியவே அவரை போலீசார் கைது செஞ்சாங்க. அரை நிர்வாணமாகவும் அரைகுறை ஆடைகளிலும் தொடர்ந்து கவர்ச்சி போட்டோக்களை வெளியிட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டு இருந்தாங்க மீனா மிதுன். சர்ச்சை நாயகியாக வளம் வந்த அவங்கள பிக்பாஸ் நிகழ்ச்சி இங்கே வாங்க, இது உங்களுக்கான இடம் என அழைக்க அங்கேயும் போய் 7.5 கூட்டினாங்க. சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வந்த மீனா மிதுன், சில நடிகைகள் தன்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னும், தான் தான் சூப்பர் ஸ்டார் மாடல் அப்படின்னு வந்து பார்த்தா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நடிகை மீனா மிதுன் தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வீடியோக்களை வெளியிட்டு வந்த நிலையில் ஏகப்பட்ட நெட்டிசன்கள் அவரை திட்டி தீர்த்து வந்துட்டுருக்காங்க. பல யூடியூப் வீடியோக்களும் மீனா மிதுனின் வீடியோக்களையும் ட்ரோல்களையும் வெளியிட்டு பிரபலமாச்சுன்னு சொல்லலாம். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய நடிகை மீனா மிதுனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் குவிந்த நிலையில் தன்னை கைது செய்வது என்பது கனவில் கூட நடக்காதது அப்படின்னும், காந்தி மற்றும் நேரு சிறைக்கு செல்லவில்லையா, அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கு போகவும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசி கேரளாவில் பதுங்கியிருந்த அவங்கள போலீஸார் கைது செஞ்சிட்டாங்க. தலைமறைவாக இருந்த மீனா மிதுனை போலீசார் கேரளாவில் கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அலுவலகத்தில் வைத்து அவங்களுக்கு விசாரணை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து கூச்சலிட்டு வரும் மீனா மிதுன் தனது வழக்கறிஞர் வரும் வரைதான் எந்த ஒரு விசாரணைக்கும் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு வருவதாக தகவல்கள் வெளியாச்சு. மீனா மிதுன் பேசிய வீடியோவில் அவருடன் இருந்த ஆண் நண்பர் அபிஷேக்கை போலீசார் எப்போது கைது செய்வார்கள், அவர் எங்கே சென்று விட்டார் என்கிற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் தற்போது அவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருவதாக சொல்லப்பட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் தன்னுடைய லாயர் வந்தாதான் என்ன நடந்தது, அதற்கு அப்புறமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீர்களோ அதற்கு தகுந்த பதிலை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா மீனா மிதுன். அதனால் இப்போ அடுத்த கட்டமாக இவங்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து பேசி ரொம்பவே ஆபாசமாக குழந்தைகள் எல்லோரும் பார்க்கக்கூடிய அந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விஷக்கிருமிகள் இருக்கிறாங்க. அவங்களையும் இவங்கள போலவே வந்து நம்ம நீக்கிட்டோன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஏற்கனவே பெற்றோர்கள் சார்பில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் குவிஞ்ச வண்ணம் தான் இருக்குது. இந்த நிலைமை மாறினால் தான் வந்து அடுத்து நம்மளுக்கு அப்புறமாக வரக்கூடிய இளைஞர்களுடைய வளர்ச்சி நல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.